ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுபஹ் செய்தி இருக்குதே, இந்த செய்தி இது புகாரில் பல இடங்களில் வரக்கூடிய செய்தி. இதில் என்ன சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சுபஹ் தொழுகையை ஒரு நாள் லேட்டாகி தொழுதார்கள், ஒரு நாள் லேட்டாகி தொழுதாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட்டாகி தொழுது என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தால், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தூங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஞாபக ஃபல் யுசல்லிஹி ஃபல் யுசல்லிஹா இதா தக்கரஹா விளங்கிட்டானே, அதை ஞாபகப்படுத்த உடனே நீங்கள் எழும்பின உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். இந்த ஹதீஸை வச்சுட்டு இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா, சிலர் எல்லாருமில்ல சிலர் பார்த்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்களுக்கு சொல்லிட்டாங்க சுபஹில் தூக்கம் போனால் நம்ம என்ன செய்யலாம் தொழலாம். இது ஹதீஸ், இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட செய்தி, உள்நோக்கத்துக்கோ நல்ல நோக்கத்துக்கோ. சில பொழுது நல்ல நோக்கம் உள்ளவங்களுக்கு ரசூல் நாங்களே சொல்லிக்கிறாங்க தானே அப்படியே இருக்கலாம், அல்ல உள்நோக்கம் இருக்கலாம். எப்படியோ இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ காலத்தில் ஒரு நாள் மறந்த செய்தியை 23 வருஷத்துக்கு மறக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டிருக்கிறாங்க ஒரு சிலர். ஆனால் இன்னொரு செய்தி அந்த ஹதீஸ்லேயே இன்னொரு வார்த்தை வருகிறது, அந்த ஹதீஸ்லேயே என்ன செய்கிறது ஒரு வார்த்தை, அந்த செய்தியிலேயே ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. எப்படி தெரியுமா, அதான் மிக முக்கியம், அது சொல்லப்படுவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த மாதிரி மறந்தால் நீங்கள் இப்படி தொழுங்கன்னு சொன்னார்கன்னு முடிச்சிட்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு அந்த செய்தியில், வல் யுசல்லிஹா மினல் கதி லி வக்திஹானா, உங்களில் யாராவது தொழுகையை மறந்தால் இந்த மாதிரி தூங்கி எழுமினா அந்த நேரத்துக்கு தொழுது விடுங்கள், நிறுத்தலை. வல் யுசல்லிஹா லி வக்திஹா மினல் கத், அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு தொழுங்கள் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியிலே வருது. அந்த செய்தியில் என்ன வருது தெரியுமா, வல் யுசல்லிஹா லி வக்திஹா மினல் கத், அடுத்த நாளே உரிய நேரத்துக்கு தொழுது விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக இந்த செய்தியில் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இது இந்த செய்தியில் இந்த பகுதி அதிகமாக சொல்லப்படுற நம்ம அதனால் எப்படி வணங்கிட்டோம்னா, தூக்கம் போனால் பிரச்சனை இல்லை, தூக்கம் போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிக்கிறாங்க. எப்படி சொல்லிக்கிறாங்க, நீங்கள் எழுப்பினோடனே தொழுங்கன்னு சொல்லிக்கிறாங்க, தூக்கம் போனால் சொல்லிக்கிறாங்க. நம்ம தூக்கம் போனால் இல்லையே, நம்ம தூக்கத்தை கூப்பிடுற வேலைக்கிட்டா, இது தூக்கம் போனான்றதில்லை, தூக்கத்தை அழைச்சி நம்மளாக சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படி தூங்கிட்டு இந்த செய்தி ஆதாரமாக காட்டுறோம். அப்போ தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அல்லது நமக்கு சொல்லப்படாத ஒரு பகுதி அது, வல் யுசல்லிஹா மினல் கதி லிவக்திஹா, அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு தொழுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன். அப்போ ஒரு நாள் ஒருவர் மறந்துட்டார்னா, அயர்ந்து தூங்கிட்டார்னா, அவர் அடுத்த கடமை என்ன, அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு தொழுவது ஏற்கனவே உள்ளதை விட வாஜிபாக, ஏற்கனவே உள்ளதை விட மிக முக்கியமான ஒரு கடமையாக இந்த செய்தி மாறுவதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நாம் தவறாக இந்த செய்தியை என்ன செய்திருக்கிறோம் புரிந்திருக்கிறோம் என்பதை பதிவு செய்து கொள்ள வேண்டும்.